யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இந்த பகுதியில் நேமுக்கு உண்டான பலன்கள், அதாவது நம்ம பேரை வச்சே பலன் சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஆணின் பேருக்குண்டான பலன்களை பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்காது, டைம் தெரியாது, சிலவங்களுக்கு இத்தனை ஜோசியர்கிட்ட பார்த்தாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு உங்கள் பேரை வச்சே உங்கள் பேர் வந்து இத்தனை பலனை சொல்லுது உங்கள் பேர் அப்படிங்கிற ஒரு புதுமையான முயற்சியில் நீங்கள் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஆணின் பெயரான ஹரிஹரன் என்ற பெயருக்கான 50 வகையான நெய்மாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் முன்கோபியாக இருப்பீங்க, முன்கோபம் வரும். ரெண்டாவது பாயிண்ட்டு, கௌரவம் மதிப்பு மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மூன்றாவது பாயிண்ட் வந்து நல்ல தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விளிம்பியாக இருப்பீங்க அல்லது உங்களை அலைய வச்சிடும். அஞ்சாவது பாயிண்ட் வந்து உடன்பிறப்பு ஒன்று கண்ணில் கட்டி மறைக்குங்க. உங்களுக்கு கூட பிறந்தது ஒன்று அம்மா வயிற்றில் அபாஷன் ஆகிறதோ அல்லது பிறந்து குறைஞ்ச வயசில் இறக்குறதோ அந்த மாதிரி இருக்கும். ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்கிற மாதிரி மற்றவங்க எடுத்துக்கிடுவாங்க உங்கள் குடும்பத்தில். ஏழாவது பாயிண்ட்டு, வயிற்று வலி அடிக்கடி வருங்க. எட்டாவது பாயிண்ட்டு, பணம் காசுக்கெல்லாம் உங்களுக்கு குறை இருக்காது, பணம் காசு வரும், ஆனால் தங்காதுங்க, சேவிங்ஸுங்கிறது இருக்காது, சேவ் பண்ண முடியாது. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பாவுடைய பூர்வீக மாற்றம், அப்பா வந்து பூர்வீகத்தோட்டு மாறியிருப்பார், அப்படி மாறலை அப்படின்னா அவருக்கு ஒரு வளர்ச்சியோ முன்னேற்றமோ இருக்காதுங்க. பத்தாவது பாயிண்ட் வந்து படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும். பதினொன்றாவது பாயிண்ட்டு, தாய்மாமா ஒன்று உங்களுக்கு தாய்மாமாவே இருக்க மாட்டார், அப்படி இருந்தார் அப்படின்னா அவரால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. பன்னெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மூச்சுத்திணறல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. பதிமூணாவது பாயிண்ட்டு, கோபத்தை வந்து வெளியே காட்டிட மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தங்க மேலே கோபம் வந்துடுச்சு அப்படின்னா கோபம் வரும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஆனால் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வெளியில் காட்ட மாட்டீங்க. அப்படியே வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே விலகிடுவீங்க, அவங்கள அவாய்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி குணங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். பதினாலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று, கூப்பிட்ற பேர் ஒன்றா இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுல ரொம்ப அலாதி பிரியம் இருக்கும் உங்களுக்கு. பதினாறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை, ஒன்று அவங்களுக்கு வந்து மனசு ரீதியாக வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க அல்லது உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அம்மாவுக்கு. பதினேழாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்லியாக குணம் இருக்குங்க, ஒருத்தங்க ஃப்ரெண்ட்லி நேச்சர் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒருத்தங்களுக்கு வந்து நண்பராயிட்டாருன்னா உங்களால் முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் செய்வீங்க. அடுத்து வந்து நகைச்சுவை பிரியருங்க, நீங்கள் நல்ல காமெடி பார்ப்பீங்க, காமெடியாக பேசுகிறது பிடிக்கும், காமெடிஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறது பிடிக்கும் அந்த மாதிரி. பதினெட்டாவது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும், சொந்த தொழிலில் கடனும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பத்தொம்போதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து நல்ல அழகான கலரான மனைவி அமையுங்க. இருபதாவது பாயிண்ட்டு, நீங்கள் நல்ல புத்திசாலிங்க, நல்ல ஷார்ப் மைண்ட் உண்டு உங்கள்கிட்ட, ஆனால் நிலையான தெளிவான முடிவுங்கிறது உங்களால் ஒரு முடிவு எடுக்கவே முடியாதுங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் உங்களை வந்து மிஷின் போல் நடத்துவாங்க, அப்படி நடத்துவங்களை தவிர நல்லா அன்பாக நடந்துக்கிட மாட்டாங்க. அந்த வருத்தங்கிறது உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும், நம்மளை தேவைக்கு பயன்படுத்துகிறாங்களோ, நம்மளை மிஷின் மாதிரி நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வருங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, தனி குடுத்தனமாக வாழ்வீங்க, அதான் நல்லது. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து கண்ணில் காட்டி மறைக்குங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறந்து அபாஷன் ஆகிறதோ அல்லது பிறந்து அற்பாவில் இறக்குறதோ அந்த மாதிரி இருக்கும். இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, உங்கள் பூர்வீகத்தில் வந்து அங்காளி பங்காளி சண்டைகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, கண் திருஷ்டி போட்டி பொறாமல் அதிகமாக இருக்கும் உங்கள் மேலே. இருபத்தாறாவது பாயிண்ட்டு, தீர்க்காயில் உண்டு ஆனால் வந்து போராட்டமான வாழ்க்கை, நித்தியகண்டம் புறநாயுசுங்கிற மாதிரி. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, வேலை தொழிலில் வந்து டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி எதிரி இருக்கும், போட்டி இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்கும். இதற்கு வந்து நீங்கள் நரசிம்மர் வழிபாடு நீங்கள் பண்ணணும். இருபத்தொம்போதாவது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இளைய சகோதரம் அல்லது அவர் வழியில் வந்து அற்பாயுள்ள இறந்தவங்க உண்டு, நீங்களோ உங்கள் இளைய சகோதரம் தம்பியோ தங்கச்சியோ அந்த அற்பாயில் இறந்து போகணுங்க நினச்சி அமாவாசை தோறும் தாளிக்காத தயிர் சாத பாக்கெட்டை குறைஞ்சது ஒரு மூணு சன்னியாசிகளுக்கு அல்லது பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
முப்பதாவது பாயிண்ட்டு திருமணம் ஒன்றும் லேட்டாகும் அல்லது குழந்தை பக்கியம் லேட்டாகும், அது ரெண்டுமே லேட்டானா நல்லது தாங்க. ஏதாவது ஒன்று லேட்டாலும் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க, சீக்கிரம் கிடச்சதுனா திருப்தி இருக்காது. 31வது பாயிண்ட்டு மனைவியுடைய நகையை அடமானம் வச்சு அதை மீட்க முடியாமல் மனைவி கூட தகராறு ஏற்படுங்க, அதனால் எக்கோர்த்த கொண்டு மனைவியுடைய நகையை வாங்கக்கூடாது. 32வது பாயிண்ட்டு மனைவியினுடைய குடும்பம் வந்து புரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். 33வது பாயிண்ட்டு ஒய்ஃபு வந்து அவங்க அம்மா சொல் பேச்சை கேட்டு ரொம்ப நடக்குங்க, அம்மா மேலே ஒய்ஃபு வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மாமியார் மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருக்கும், ஒய்ஃபுக்கு தான் அம்மா தான் எல்லாமேங்கிற மாதிரி. 34வது பாயிண்ட் கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டுங்க, யார்ட்டையாவது பணம் கொடுத்து வாங்காமல் இருப்பீங்க. 35வது பாயிண்ட்டு அம்மா வந்து கொஞ்சம் டாமினேட்டட் கேரக்டராக இருப்பாங்க, குடும்பத்தில் அவங்க நிர்வாகம் தான் பண்ணுவாங்க, அதே மாதிரி அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. 36வது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 37வது பாயிண்ட்டு பெத்த பிள்ளைங்கள் கூட சகஜமான உறவு இருக்காதுங்க. 38வது பாயிண்ட்டு அம்மா வழியில் ரெண்டு தாரம் உடையவங்க இருப்பாங்க. 39வது பாயிண்ட்டு தாய்மாமன் வழியில் அற்பாயுள்ள இறந்து போனவங்க உண்டு. 40வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு, பட்ஜெட் போடக்கூடிய குணம், கால்குலேட்டிவ் மைண்டாக இருப்பார், எதுவுமே ஒரு கணக்கு பார்த்து தான் செய்வார், அந்த மாதிரி ஒரு குணம் உள்ள ஒரு உண்டு அப்பாவுக்கு. 41வது பாயிண்ட்டு வேலையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி தாங்க சிரிச்ச முகமாக இருக்கணுங்க, அதுதாங்க உங்களுக்கு யோகம். 42வது பாயிண்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி தகவல் தொடர்பான வேலையை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், அல்லது வந்து வேலை தொழிலில் வந்து எழுத்து வேலை, கையால் எழுத்து வேலை அந்த மாதிரி வேலை, அல்லது கையால் எழுத யூஸ் கையை ஹேண்டு யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு யோகமாக இருக்குங்க. 43வது பாயிண்ட்டு மாமியாருக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, உங்கள் மாமியாருக்கு வச்ச பேர் ஒன்று கூப்பிட்ற பேர் ஒன்று தான் இருக்கும். 44வது பாயிண்ட்டு இளைய சகோதரம் வந்து அதிகார தோரணை உள்ளவங்களாக இருப்பாங்க, இந்த நிர்வாகத்திறமை இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு. 45வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி நிம்மதியின்மை இருக்குங்க. 46வது பாயிண்ட்டு உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் இருக்குங்க, அதாவது காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கும். 47வது பாயிண்ட்டு மாமியார் வந்து முன்கோபியாக இருப்பாங்க, மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 48வது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குங்க, ஒன்று ஜோதிடம் அல்ல ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும். 49வது பாயிண்ட்டு நீங்கள் எப்போதுமே சிங்கிள் வருமானத்தை நம்பி இருக்கக்கூடாதுங்க, அதாவது ஒரு வழி வருமானம் உங்களுக்கு கை கொடுக்காது, ரெண்டு வருமானம் ரெண்டு தொழில் பார்க்குறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்திலையும் அது உங்களுக்கு அருளை கொடுக்கறதுக்கு நிற்கி, அந்த தெய்வம் இயற்கையிலேயே இந்த தெய்வம் நான் சொல்ல போகிற தெய்வத்து மேலே உங்களுக்கு பக்தி பாசம் இருக்க தான் செய்யும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா சச்சாத் வந்து பெருமாள் தாங்க, அதாவது இந்த பெருமாள் வந்து எப்படின்னா தாயாருடன் சேர்ந்த பெருமாள், அது லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் தாயார் லக்ஷ்மி தாயாருடன் இருக்கக்கூடிய தம்பதியராக இருக்கக்கூடிய பெருமாள் உங்களுக்கு மிக்க யோகத்தை கொடுப்பார். அவர் தான் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெருமாளை நேர்ந்துக்கிட்டு, பெருமாளுக்கு நேர்த்தி கடன் நேர்ந்துக்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட அந்த பிரச்சனையை போட்டுட்டு அவர் முன் வச்சு ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இது அனுபவ ரீதியாக நிறைய பார்த்துட்டோங்க, சரிங்களா? நல்லதுங்க. இதோட இந்த ஹரிகரன் என்ற பெயருக்குண்டான 50 வகையான நியமாலஜி பலன்களை இதோடி முடிச்சுக்கிடலாம். என்னுடைய வீடியோவை வந்து நிறைய வெல்விஷர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த பேருடையவங்க அந்தந்த பேருடையவங்களுக்கு நிறைய பேர்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு வாரீங்க, அது நல்லாவே தெரியுது உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ, கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்குறப்போ இந்த ஹரிகரன்கிற பேருள்ளவங்க உங்கள் குடும்பத்துலேயோ நட்பு வட்டாரங்கள்லையோ சொந்த பந்தங்கள்லையோ கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ இதில் சில நெகட்டிவ் பலன்களும் சொல்லியிருப்பேன், என்னையே கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக தெரிஞ்சுக்கிறத விட நெகட்டிவ் தாங்க தெரிஞ்சுக்கிடணும், அப்புறம் தாங்க நம்மளை தற்காத்துக்கிட முடியும். நம்மளுடைய பிராப்தம் இது தான், நம்ம இப்படி தான் போயாகணும், அவங்கள நம்ம யாரையுமே நம்ம நம்பக்கூடாது, யாருமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா எதிர்பார்த்தா ஏமாற்ற அடையதும். ஸோ அந்த ரீதியில் நம்ம அணுகணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இவங்கள்லாம் என்னுடைய உங்களே மாதிரி என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கரெக்டாக இருக்குங்க, துல்லியமாக இருக்குங்க, மிக்க நன்றின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பதிவு வந்து பார்க்குறப்போ
பதிவை பார்த்துட்டு கடந்து செல்கிறவங்க 1000 பேர் மத்தியில் சரி நம்ம அந்த மாதிரி நம்மளுக்கு வீடியோ போட்டிருக்கிறாரு அவரை மோட்டிவேட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் நம்மளுக்கு நிறைய அன்பர்கள் வந்து அந்தந்த அவங்க பேருக்குண்டான வீடியோஸை பார்த்து கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். அதை தான் உங்களுக்கு நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் இப்போ வீடியோவாக ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. அதனால் நண்பர்களே, நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம எத்தனையோ வகையான சேனல்ஸை பார்க்குறோம், காமெடி சேனல் பார்க்குறோம், பாட்டு சேனல்லாம் பார்க்குறோம், சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேரை வச்சு பலன் சொல்லக்கூடிய அந்த சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இருங்க, நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷனில் இருங்க, அந்தந்த பேர் உடையவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். அவங்களையும் அவங்க சம்மந்தமான அனைவருக்கும் இதை வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யாராவது என்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்பினாலோ ஜாதகம் எழுத விரும்பினாலோ, குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னாலோ, திருமண பொருத்தம் வந்து தரமாக துல்லியமாக பார்க்குறது இருந்தாலும் முகூர்த்தம் குறிக்கிறது இருந்தாலோ, குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பெயர் சூட்டுறது, நேம் சேஞ்சு, நியூமராலஜி நேமாலஜி படி பேர் அமைச்சிக்கிறது, இதில் யாருக்காவது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அப்படி தொடர்பு கொள்கிறப்போ தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுறத தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். என்னுடைய யூடியூப் சேனலில் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவங்களை கூட நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன், அதனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா அதுக்கு தக்கன குறைந்த குருதட்சணையுடன் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் பண்ணித்தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி நேர்களே, என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்தது ஒரு பெண்ணின் பேருக்குண்டான நேமாலஜி, 50 வகையான நேமாலஜி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோதிடர் GM சொக்கலிங்கம். நன்றி நேர்களே.